தகடூர் சொந்தங்களுக்கு வணக்கம். தகடூர் முன்னேற்றம் டிவியில் தொடர்ந்து தருமபுரி மாவட்டத்தின் சிறப்புகள், பொருளாதார வளர்ச்சி திட்டப்பணிகள், மக்கள் பிரச்சினைகள், மிகச்சிறந்த மனிதர்கள், வளரும் கலைஞர்கள் இதை பற்றி வீடியோக்களை தொடர்ந்து பதிவிடுவோம். பார்த்து லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபார்வர்ட் பண்ணுங்கள். நன்றி. தமிழக நதிகள் இணைப்பு விவசாயிகள் சங்கம் அரசியல் சார்பற்றது. தலைமை அலுவலகம் 1157 பி தேவர் முக்குளம் ரோடு, சப்பானிப்பட்டி, கரகூர் அஞ்சல், கிருஷ்ணகிரி மாவட்டம். ஜேபி கிருஷ்ணன் அவர்கள் மாநில தலைவராக உள்ளார். இயற்கை விவசாயத்தை செய்திடுவோம், நோயின்றி வாழ்ந்திடுவோம், உண்மையே சொல்வோம், நன்மையே செய்வோம் என்பது இந்த விவசாயிகள் சங்கத்தின் அடிப்படை குறிக்கோள். மாநில பொதுக்குழு கூட்டம் கிருஷ்ணகிரியில் 6/9/2021 திங்கள் மாலை 3 மணி அளவில் நடைபெற்றது. தலைமை திரு MC பழனிவேல், மாநில அமைப்பாளர் மன்னார்குடி, முன்னிலை திரு என் கிட்டப்பரெட்டி, மாநில துணைத் தலைவர் கரூர், திரு ஏ செந்தில்குமாரசாமி, மாநில துணைத் தலைவர் நெல்லை, திரு எஸ் முருகன் என்கிற ஐயம்பெருமாள், மாநில பொதுச் செயலாளர் தஞ்சாவூர், திரு PV பார்த்தசாரதி, மாநில செயலாளர் தருமபுரி. வரவேற்புரை திரு கே வீரபாண்டியன், மாநில செயலாளர் திருச்சி. நன்றியுரை திரு JP கிருஷ்ணன், மாநில தலைவர் கிருஷ்ணகிரி, மற்றும் மாநில நிர்வாகிகள் கலந்து கொண்டவர்கள். திரு கே சின்னராஜ், மாநில பொருளாளர் கிருஷ்ணகிரி, திரு ஜி விஜயகாந்த், மாநில துணை பொதுச் செயலாளர் கிருஷ்ணகிரி, திரு எஸ் ஞானப்பன், மாநில துணை அமைப்பாளர் கிருஷ்ணகிரி, திரு கே பெருமாள், மாநில செய்தி மற்றும் விளம்பர செயலாளர் தருமபுரி, திரு கே சதாசிவன், மாநில சட்ட ஆலோசகர் கிருஷ்ணகிரி, திரு பி அருள்குமார், மாநில சட்ட ஆலோசகர் தருமபுரி, திரு ஜி காவேரி, மாநில பொதுக்குழு உறுப்பினர் கிருஷ்ணகிரி, திரு பி ஜெயவேலன், மாநில செயற்குழு உறுப்பினர் கிருஷ்ணகிரி, திரு எஸ் மணி, மாநில செயற்குழு உறுப்பினர் கிருஷ்ணகிரி, திரு கே ராஜா, மாநில செயற்குழு உறுப்பினர் கிருஷ்ணகிரி, திரு ஏ முருகன், மாநில செயற்குழு உறுப்பினர் கிருஷ்ணகிரி, திரு என் கதிர்வேல், மாநில பொதுக்குழு உறுப்பினர் கிருஷ்ணகிரி, திரு கே ஜெயலட்சுமி, மாநில செயற்குழு உறுப்பினர் கிருஷ்ணகிரி, திரு கே சுப்பிரமணி, மாவட்ட தலைவர் கிருஷ்ணகிரி, திரு RC அண்ணாமலை, மாவட்ட செயலாளர் கிருஷ்ணகிரி, திரு எம் முனிராஜ், மாவட்ட தலைவர் தருமபுரி, திரு கே முனியப்பன், மாவட்ட செயலாளர் தருமபுரி, திரு பி முருகேசன், மாவட்ட துணைத் தலைவர் கிருஷ்ணகிரி, திரு எம் தேவராஜ், ஒன்றிய தலைவர் காவேரிப்பட்டினம். நிறைவேற்றப்பட்ட தீர்மானங்கள். தீர்மானம் 1, தமிழக விவசாயிகளுக்கு விவசாய நலன் கருதி தனி பட்ஜெட் அமைத்து கொடுத்த மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அமைச்சரவைக்கு தமிழக நதியில் இணைப்பு விவசாயிகள் சங்கத்தின் சார்பாக பாராட்டுதலையும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்கிறோம். தீர்மானம் 2, தமிழகத்தில் உள்ள அனைத்து நதிகளையும் இணைக்க வேண்டும். இந்தியாவில் உள்ள அனைத்து நதிகளையும் தேசியமயமாக்கப்பட்டு இணைத்திட வேண்டும். தீர்மானம் 3, தமிழகத்தில் உள்ள தேசிய வங்கிகளில் விவசாயிகள் பெற்ற விவசாய கடன்களையும் பெண்களின் தங்க நகை கடன்களையும் போர்க்கால அடிப்படையில் தள்ளுபடி செய்ய வேண்டும் என்று ஏகமனதாக தமிழக அரசுக்கு வேண்டுகோள் விடுத்து தீர்மானிக்கப்படுகிறது. தீர்மானம் 4, விவசாயிகள் விளைவிக்கும் அனைத்து பொருட்களுக்கும் கட்டுப்படியான லாபகரமான விலையை அரசே கொடுக்க வேண்டும். தீர்மானம் 5, அனைத்து மாவட்டங்களிலும் நேரடி கொள்முதல் நிலையம் போர்க்கால அடிப்படையில் அமைக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும். தீர்மானம் 6, ஒன்றிய அரசு கொண்டு வந்த 3 வேளாண் சட்டங்களையும் எந்தவித நிபந்தனையுமின்றி நீக்க வேண்டி ஏகமனதாக தமிழ் நதியில் இணைப்பு விவசாயிகள் சங்கம் சார்பாக தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. தீர்மானம் 7, அனைத்து விவசாயிகளுக்கும் 60 வயதானவர்களுக்கு எந்தவித நிபந்தனையுமின்றி ரூ 6000 மாத ஓய்வூதியம் மற்றும் விவசாயிகளுக்கு தனிநபர் விவசாயம் பாதித்தாலும் காப்பீடு வழங்க வேண்டும் என்று தமிழக அரசை ஏகமனதாக கேட்டுக்கொள்கிறோம். கலந்து கொண்ட உறுப்பினர்கள் கையெழுத்து. இயற்கை விவசாயம் செய்வோம், நோயின்றி வாழ்வோம், உண்மையை சொல்வோம், நன்மையே செய்வோம். நன்றி. நன்றியுரை மதிப்பிற்குரிய JP கிருஷ்ணன், மாநில தலைவர் அவர்கள். நமது தமிழர்களுடைய தமிழக நதிகள் இணைப்பு விவசாய சங்கம் இன்று உதயமாகிவிட்டது. ஏற்கனவே 25ஆம் தேதி உதயமாகிடுச்சு. அன்னைக்கு வந்து சங்கட சதுர்த்தி, அன்னைக்கு வந்து முதல்ல வந்து பட்டியல் வெளியிட்டுச்சு. இன்னைக்கு ஆவணி மாதம் இந்த அமாவாசையில் நாம் பதிவு செஞ்சிருக்கோம். நம்ம அனைத்து விவசாய சங்கத்தினுடைய பெருந்தலைவர்கள் அவர்களுக்கு எனது மனதார
பாராட்டுகளையும் நன்றியும் தெரிவித்துக் கொண்டு என் உரையை திரட்டினேன். நான் சென்ற 1996 பாரதிய கிசான் என்ற அமைப்பு விவசாய சங்கத்தில் இணைஞ்சது மட்டும் சொல்கிறேன். அதுக்கு முன்னே 1921 இதே கட்டத்தில் சேவ் தி கன்சூமர் மூமெண்ட் ஆஃப் இந்தியா பறக்கும் படை நுகர்வோருக்காக ஆரம்பிச்சுங்க. இதே கட்டத்தில் இதனுடைய ஓனர் தலைவர் நரசிம்மன் தலைவர் நான் பொதுச் செயலாளர் ஆரம்பித்து அன்னைக்கு வந்து அதாவது கடத்தல் கலப்படம் இதெல்லாம் வந்து இதை எதிர்த்து பேயும் அது வந்து நாங்கள் செய்யாத ஊர்வலமே கிடையாது, சரித்திரமே இருக்கு. அதுக்கு பின்னாடி நாங்கள் கட்சியில் எப்பயுமே சேர்ந்ததல்ல, பாரதிய ஜனதா கட்சியில் 1991 87 வந்து ஜனசங்கமாக இருக்கும்போது சரி நல்ல சங்கமாக இருக்குது கட்சியாக இருக்குது இதில் இணைஞ்சிக்கலாம் அப்படின்னு சொல்லி எல்லாம் சொன்னாங்க. சரி அப்போ தான் நண்பராச்சு. 1991 எலெக்ஷன் வந்துச்சு. அப்போ 91 வந்து நாங்கள் பிஜேபியினுடைய இது ஒன்றிய அமைப்பாளர் காவேரிப்பட்டினம் தொகுதிக்கு வந்து அமைப்பாளராக நியமித்தாங்க. அப்போ எலெக்ஷன் நின்று எல்லா தொகுதி முழுவதும் சுற்றி நான் வந்து தேர்தல் களத்தில் சந்தித்தேன். அதுக்கு முன்னாடி மாவட்ட செயலாளர் செஞ்சாங்க. மாவட்டம் பூரா கொடியாத்தணும், தமிழ்நாட்டிலேயே முன்ன முன்ன கொடியாத்தந்து பாரதிய ஜனதா கட்சியினுடைய கொடி நாம தான். கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் காவேரிப்பட்டினத்தில் ஏற்றுச்சு, அப்போ அருகூர் ஒசூர் கிருஷ்ணகிரி இதெல்லாம் ஏற்றுச்சு, சிறப்பாக செஞ்சிச்சு. அதனுடைய பொருள் நம்மளுடைய வளர்ச்சி பிடிக்காதனால எல்லா கணேசன் ஒரு சில பேரெல்லாம் என்னை புறக்கணித்தாங்க. இருந்தாலும் வந்து மெஜாரிட்டியான வன்னிய குல சத்திரியனாகிறோம், நம்ம வந்து ஐயர் வந்து வாழ வைக்க மாட்டோம் அப்படியே அப்படின்ற இதில் வந்து ஏதாவது ஒன்று செஞ்சு இது பண்ணிடுவாங்கன்னு சொல்லி என்னை புறக்கணித்ததுனால பாரதிய கிசான் சங்கம் 96 வந்து நான் ஹவுசிங் போர்டில் இருந்தேன் தலைவர்கள்லாம் நான் உரையாட்டில். அப்போ ஸ்ரீ கணேசன் வந்து என்கிட்ட வந்து நீ மாவட்ட அமைப்பாளராகிரு, தருமபுரி கிருஷ்ணகிரி மாவட்டம் பிரிக்கலை, அது ஒருங்கிணைந்த மாவட்டம், நீ மாவட்ட அமைப்பாளராகிருங்க, நீங்கள் உங்களுக்கு தகுதி இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னார். அப்புறமா நான் அது இணைச்சிக்கணேன். அப்புறமா எல்லாரையும் நாம் எல்லா இதுவும் வந்து இது பண்ணி எல்லா மாவட்ட நிர்வாகிகளை போட்டு சில எல்லா மீட்டிங்கும் நடத்தி எல்லாம் பத்திரிகை செய்தி எல்லாம் கொடுத்துனே இருக்கோம். மாதம் மாதம் கலெக்டர் அந்த தருமபுரி கலெக்டர்கிட்ட எல்லாமே செஞ்சுன்னு வந்தேன். அந்த நேரத்தில் வந்து திருச்சியில் ஒரு மீட்டிங் நடந்துச்சு. அந்த திருச்சியில் வந்து எங்கேனாலையும் மீட்டிங் நடந்தாலையும் அந்த பாரதிய கிசான் சங்கம் இந்த கட்டடத்துக்குள்ளே தான் பேசணும், வெயில் வந்து போராடக்கூடாது அப்படின்னு சொல்லிடுச்சு. தலைவரை எல்லாருக்கும் தெரியுமா வெளியே போய் வீதியில் போராடக்கூடாது. அது வந்து பாரதிய ஜனதா கட்சியோட தொடர்பு உள்ள சங்கம்னு அப்போ தான் தெரிஞ்சு. அதுக்கு பின்னாடி ஒரு சரி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு 5 அப்படியே இருந்துச்சு. மாநில தோட்டக்கலை தலைவராக வந்தாங்க திருச்சியில் மீட்டிங் போட்டு. அப்புறமா தொடர்ந்து இது பண்ணப்போ சரி நிறையா வந்து நமக்கும் இது ஸ்ரீ கணேசனுக்கும் எல்லாம் இவர் வந்து மாநில அமைப்பாளர் ஈரோட்டுக்காரருக்கும் கருத்து வேறுபாடு ஆச்சு. அதனால் நான் விலகிட்டேன் ஃபஸ்ட்டு. இவங்கெல்லாம் தலைவர்கள்லாம் இருந்தாங்க, யார் ஐயா கண்ணு அவங்கெல்லாம் மாநில பொதுச் செயலாளர் இவர் தலைவர் அவங்க தலைவர் எல்லாமே இருந்தாங்க. நான் வெளியே வந்துட்டேன். 7 கழிச்சு ஐயா கண்ணு ஃபோன் பண்ணார். எப்போ 2015 பிப்ரவரி மாதம். அப்புறமா அந்த மாதிரி வந்து தனியாக நாம் அமைப்பு ஏற்படுத்தலாம் தலைவர் அப்படின்னு சொல்லி சரி இன்றைக்கி வந்து 7 கழித்து புத்தி வந்துருக்குதான் உங்களுக்கு அப்படின்னா. அப்புறமா நான் போனேன், போய் செயற்குழு போட்டு அப்புறமா மயிலாவெல்லாம் ரெடி பண்ணி அப்புறமா வந்து ஏப்ரல் மாதம் 28 அங்கே போய் ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் பதிவு பண்ணி நான் தான் பதிவு கட்டணமெல்லாம் கட்டணும். ராஜா போராட்டத்துக்கு தலைவர் இருக்கிறாரு இல்லையா, போயிருந்தாங்க அவர் தான் வந்து அவரும் கூட வந்திருந்தார். பதிவு கட்டணம் பண்ணி பதிவு பண்ணி அப்போ வந்து கேட்டார் தலைவரை நீர் மாநில தலைவரானார் ஐயா கண்ணு. இல்லை தலைவரை நீங்கள் இருங்க, நீங்கள் ஒரு வக்கீல்ன்ற ரேங்கில் இருக்கிறீங்க,
நீங்க இருங்க அப்படின்னு சொல்லி நல்ல எண்ணத்துல வந்து அவரை தலைவராக்கிச்சு. எல்லாரும் பல போராட்டமா இது பண்ணிச்சு, அப்புறம் சில தவறுகள் நடந்துச்சு. அந்த கருத்து வேறுபாடு காரணமாக இன்னைக்கு நாம தனியா அமைப்பு ஏற்படுத்தி விவசாயத்துக்கு நன்மை செய்யலாம் அப்படின்றதுக்காக எல்லா தலைவர்களும் ஒத்துழைப்புறதுல தலைவரை தான் ஃபர்ஸ்ட் வந்து இந்த மாநில தலைவராக இது பண்ண சொன்னேன். அடுத்தது இவரு தலைவரை இது பண்ணுங்க, கிட்டப்பிரெட்டி செந்தில்குமார் சாமி எல்லாரையும் பண்ணலாம். இருங்க, நான் மாநில அமைப்பாளராக இருக்கிறேன், நான் எல்லாரையும் மாவட்டமும் ஒருங்கிணைச்சு கொடுக்குறேன். இல்ல தலைவரே நீ தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி எல்லாரும் கட்டாயப்படுத்துறாங்க. அதன் பின்னாடிதான் மாநில அமைப்பாளர் லெட்டர்பேடே போட்டணுமா, அதுக்கு முன்னாடி ஒரு இது பண்ணி அப்புறமெல்லாம் எல்லாம் நம்ம மாநில நிர்வாகிகள் எல்லாம் போட்டு நம்ம இன்னைக்கு வந்து இது வந்து 15 நாள் இது டைப் செஞ்சு இந்த பயிலாவை ஏற்படுத்துறதுக்கு 2 மாதம் ஆச்சு. இதை டைப் செஞ்சு 3 முறை அது எடுக்கிறதுக்கு வந்து 4,000 ரூபாய் ஆயிடுது. பிரிண்ட் எடுக்கிறதுக்கே 4,000 ரூபாய், 3 முறை 3 சங்கத்துக்கு நியமனம் எடுத்து பண்ணி போட்டு போட்டு அதனால் இன்னைக்கு பதிவு பண்ணின்னு இருக்கேன். இந்த இக்கட்டான சூழ்நிலையிலும் எல்லாரும் வந்து எவ்வளோ கஷ்டத்தை வந்து தலைவர்கள்லாம் வந்து மிகப்பெரிய தூரத்துலேருந்து வந்து நமக்கு சிறப்பாக செஞ்சு இது பண்ணாங்க. ஏதாவது குறை நிறைவு இருந்தால் என்னை வந்து எந்த குறை நிறைவு இருந்தாலும் என்னை மன்னிச்சிடணும், யாரும் வந்து இது பண்ணக்கூடாது. இன்னும் சில நிறையா வந்து விஷயங்கள் இருந்துச்சு, அதெல்லாம் செய்யக்கூடிய நேரம் காலம் இல்லாத போச்சு. மாநில நிர்வாகிகளுக்கெல்லாம் என்னென்ன செய்யணுமோ அதெல்லாம் செய்யக்கூடிய இது இருந்துச்சு. அது நம்ம ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் அதனுடைய பதிவுகளெல்லாம் வந்து அதெல்லாம் தவறி போச்சு. அடுத்த டைம் கூட்டத்தில் ஏற்பாடு பண்ணிக்கலாம். இன்றைக்கி வந்து நம்ம வந்து விவசாய சங்கம் தமிழக விவசாய சங்கத்தை சிறப்பாக நடத்தணும். நானே தப்பு பண்ணா கூட நான் வந்து இப்போ ஐயா கண் பண்ண மாதிரி எல்லாம் பண்ணவே முடியாது என்னால். அந்த பயிலாவில் மாநில அமைப்பாளர், மாநில துணை அமைப்பாளர், மாநில இணை அமைப்பாளர் 3 பேருக்கு தான் அதிகாரம் ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கிறதுக்கு. மாநில செயலாளர் செஞ்சாலும் சரி, பொதுச் செயலாளர் எடுத்தாலும் சரி, தலைவர் எடுத்தாலும் சரி, துணை செயலாளர் எடுத்தாலும் சரி, பொருளாளர் எடுத்தாலும் சரி, அதிகாரம் 3 பேருக்கு தான். மாநில இணைச் செயலாளர் மட்டும் அந்த இணைய அமைப்பாளர் போடலாம். அது என்ன, ஏதாவது ஒரு மாவட்டத்தில் நல்ல ஆளை பல முதிர்ந்த ஆளை நல்லா பயிலாக தெரிஞ்சவங்க போடலாம் அப்படின்னு சொல்கிறதுக்காக நிற்க வச்சுருக்கேன். இந்த சூழ்நிலையில் நம்ம பழைய வந்து டெல்லியில் போராடினவர்களும் மாநில செயற்குழு மெம்பர், மாநில பொதுக்குழு மெம்பர்கள்லாம் போட்டிருக்கு. நீங்கள் வந்து இப்போ செய்ய வேண்டியது மாவட்ட அளவில் மாவட்ட தலைவர் ஒவ்வொரு மாவட்டத்துலையும் 7 நிர்வாகிகளை ஏற்படுத்தணும். அதாவது வந்து ஒன்றியத்துக்கு ஒரு ஆள் மாவட்டத்தில் போடணும், ஒன்றியத்துக்கு ஒரு ஆள் தான் மாவட்ட பொறுப்பாளர் போடணும். அப்புறமா ஒன்றிய தலைவர், அதுக்கு பின்னாடி ஒன்றிய தலைவர்களை ஏமிங்க. 25 பேர் மெம்பரு ஒரு கிளைக்கு, ஒரு பஞ்சாயத்துக்கு ஒரு கிளை ஃபஸ்ட்டு ஆரம்பித்தா போதும். அதாவது வந்து 25 மெம்பரு 10 ரூபாய் தான் கட்டணும் ஒரு வருஷத்துக்கு. அந்த பாரம் நம்மளுடைய உறுப்பினர் படிவத்துக்கு வந்து 5 ரூபாய் தான் போட்டுருக்கு. 5 ரூபாய் கொடுத்து வாங்கி போய்ட்டு 25 பேர் கொண்டு வந்து கட்டி பணம் கொடுத்துட்டாக்க அந்த கிளைக்கு வந்து கார்டு உரிய கார்டு எல்லா மாநில நிர்வாகிக்கும், மாவட்ட நிர்வாகிகளுக்கு, ஒன்றிய நிர்வாகிகளுக்கெல்லாம் ஐடென்டி ப்ரூஃபு அடையாள அட்டை ஃபோட்டோவோடு கொடுத்துரும். பொறுப்பாளருக்கு மட்டும் மீதி வந்து உறுப்பினர் வந்து அடையாளம் கொடுத்துரும். உறுப்பினர் படிவம் நம்மளுடைய கொடியை ரெடி பண்ணி இப்போ செய்யலான்னு இருக்கு. அடுத்த கட்டமாக இந்த நம்பர் வந்ததும் நம்ம வந்து நம்ம படிவோம், உறுப்பினர் படிவோம், கொடியோம், அது இது பண்ணி ஆர்டர் பண்ணி செஞ்சு அப்புறமா வந்து உறுப்பினர் கார்டு எல்லாம் ரெடி பண்ணுறதுக்காக இருக்கு. அதனால் நீங்கள் அத்தனை பேரும் உண்மையாக இருந்து எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி, நாம் காந்தி வழியில் தான் நீங்கள் போராடணும். இந்த கோமலத்தை தவிர்த்துட்டு ஓடுறது, மணலில் பதிக்கிறது இதெல்லாம் கிடையாது. சொல்லுவோம், உண்மையை சொல்லுவோம், அதில் வந்து நன்மையை செய்வோம். நம்ம கோசமே அதுதான். நம்ம வந்து சொல்லி கேட்கலன்னா அடையாளம் ஒன்றா வரணும். அந்தந்த மாவட்டத்தில் ஒரே நாள் நடத்தணும். 4 பேர் இருந்தால் கூட சரி, அந்த மாவட்டத்தில் நம்ம ஆளுங்க, அந்த 4 பேரும் அன்னைக்கு நாளில் அங்கே ஒன்றா வரணும். ஒரு பர்மிஷனு, ஒரு வாரத்துக்கு முன்னே பர்மிஷன் நோட்டீஸ் போட்டு பர்மிஷன் போலீஸில் வாங்கிடணும். இந்த மாதிரி அதாவது வந்து இந்த பயிலாவெல்லாம் வந்த பின்னாடி மாநில நிர்வாகிகளுக்கு கூட பயிலாக காய்ச்சி கொடுக்கும்.
மின்னந்தமும் மாதிரி செய்யாது. பயலாவே காட்டல மாநில நிர்வாகிகள் அஞ்சு ஆறு வருஷத்துல யாருன்னா பயலாவை பார்த்துருக்கிறாங்களா கேளுங்க. பயலா என்ன இருக்குது என்ன அது சொல்லுதுன்னு கூட படிச்சு பார்த்ததில்ல. அதனால பயலாப்படி நடக்காதனால நாமெல்லாம் வெளியே வந்தோங்க. அதுலேயும் வந்து இன்னொன்று சொல்லிட்டாரு தலைவர் மரசி வன்னியருக்கு வந்து எதிராக இடஒதுக்கீடுக்கு வந்து எதிராக போராட்டம் பண்ணார். தலைவருக்கு எல்லாம் வாட்ஸ்அப் பார்த்துங்கிறாரு கேளுங்க. தலைவர் பார்த்துங்கிறாரு என்னைய அத்தனை பேரும் வன்னிய கவுண்டர் வந்து நம்ம வந்து இது வன்னியக்குல சத்திரிய வம்சத்துக்கு வர்ற இது இடஒதுக்கீடு போகிறார். யார் யாராக இருக்கிறாங்களோ அவெல்லாம் ஃபோன் பண்ணி கேட்பாங்க இந்த மாதிரி உங்கள் தலைவர் வந்து போராட்டம் பண்ணுறாங்க நியாயமா நீ எப்படி அது இருக்கலாம் அப்படின்னு சொல்லி நாங்கள் இல்லை எங்களுக்கும் அந்த போராட்டம் சம்பந்தம் இல்லை. கரூர்லேருந்து இன்ஸ்பெக்டர் ஃபோன் பண்ணார். அதாவது வந்து அங்கே ஒரு போராட்டம் பண்ணி அவங்க அறை நிர்வாகமாக போராட்டம் பண்ணிக்கிறாங்க கலெக்டேட்டாங்க. அப்போ ஒரு கேஸ் பதிவு பண்ணிக்கிறாங்க. அப்போ வந்து என் பேர் அந்த லிஸ்ட்டில் உங்கள் பேரெல்லாம் இருந்துச்சு இவங்களெல்லாம் இது பண்ணாங்க. நாங்கள் வந்து ஆறு பேர் கிடையாதுங்க போராட்டத்துக்கு வரல அப்படின்னு சிஐடியை கூப்பிட்டு அப்படியே இன்ஸ்பெக்டர் அப்படியே ஃபோனில் வச்சுனே ஏன் வராதவங்களெல்லாம் எதுக்கு லிஸ்ட் கொடுத்துங்கிற எஃப்ஐஆர் போட்டு சார்ஜ் ஷீட் போடுறதுக்கு அப்படின்னாரு. இல்லை சார் அது வேற சிஐடி இது பண்ணிட்டாங்க அப்படின்னு அதெல்லாம் நீங்கியா அப்படின்னு சொல்லிட்டாரு. அப்படியே திருச்சியில் ஒரு கேஸு அங்கே ஒரு கேஸு இது பண்ணிக்கிறாங்க. நாம் ஒதுங்கின பின்னாடி மூணு கேஸ் அவங்க மேலே பதிவு பண்ணிக்கிறாங்க. அதனால் இந்த நிலைமையெல்லாம் வேணாம். அது எவ்வளோ இருக்குது அது நடந்தது சொல்லி சொல்லி நாம் எல்லாம் தலைவர் சொல்லிட்டாரு. சொல்லி சொல்லி கேட்கலை சங்கத்தினுடைய பயிலாப்படி நடக்கலை சங்கத்தினுடைய கட்டுப்பாட்டினுடைய இதில் வந்து அவர் வராததுனால ஏன்னா ஒரு சிலருக்கு தெரியாது அவரே ஃபோன் பண்ணி சொல்லுங்கிறார் நான் என்ன செய்யலை நான் மழையை முடித்தேன் வெட்டி வந்து ஆகாயத்தில் கொண்டு வந்து போட்டோம்னு இந்த மாவட்டத்தில் இருக்கிறவங்ககிட்டே சொல்லுங்கிறாரு. நான் போகாத நான் தரேன் அப்படின்னு சொல்லி நான் வந்து அவங்க ஆளுங்கள்லாம் இது வரைக்கும் கூப்பிடவே இல்லை அவங்களாம் ஃபோன் பண்ணி கேட்குறாங்க என்கிட்ட வரத்துக்கு. எனக்கு நம்பிக்குரியவனு இன்றைக்கி மாநில நிர்வாகியை போட்டு அதுக்கு பின்னாடி அவங்களெல்லாம் வந்தால் மாவட்டத்தில் போடலாம் ஒன்றியத்தில் போட்டு அதுக்கு பின்னாடி வந்து அவங்களாம் பயிற்சி அந்த பின்னாடி தான் மாநில நிர்வாகத்தில் வரணும் அப்படின்ற நோக்கத்தோட என்னுடைய இஷ்டத்தில் போட முடியாது. எல்லா மாநில கமிட்டி நாங்கள் பதிவு பண்ண முன்னாடி மாநில கமிட்டி கூடி உங்களுடைய என்னென்ன செஞ்சுருக்கிறீங்க சேவை அதெல்லாம் ஒரு இது ரெடி பண்ணி கொடுக்கணும். அந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் கொடுத்தா மட்டும்தான் அந்த மாநில மாவட்டத்துக்கும் மாநிலத்துக்கும் அவருக்கு தகுதியானவங்க வந்து நாங்கள் வந்து அத்தனை பேர் முடிவு பண்ணுவோம் மாநில நிர்வாகிங்க அப்போல்லாம் நாங்கள் போட முடியும் அப்படின்னு சொல்லியிருக்கோம். அதனால் என் இஷ்டத்துக்கு வந்து யாரும் நீங்கள் பதிவெல்லாம் போட மாட்டோம் அங்கே போனால் அந்த மாதிரியெல்லாம் நடக்காது. சும்மா துப்பாக்கூர் பதிவு கிடையாதுங்க. அதாவது நியாயமான பதவி தகுதிக்கு தகுந்த பதவி அவங்களுடைய அனுபவம் தகுந்த பதவி. தமிழக விவசாயி சங்கத்திலேருந்து 500 பேர் மெம்பரோடு வந்துங்கிறாங்க நம்மளோட இணைஞ்சுங்கிறாங்க. யார் அன்செட்டி அவர் கல்யாணம் விஷயம் நாளைக்கு வந்து நிச்சயதார்த்தம் நாளைக்கு அதனால் அந்த வேலையில் இருக்கிறாரு போன பொண்ணு அவர் தலைவர் தமிழக விவசாய சங்கத்தில் சிவசாமி குருக்குள் தனியாக ஒரு 5 மாவட்டத்தில் செயல்பட்டு வந்தார் மாநில செயலாளராக. அவர் நம்மளுடைய ஆக்டிவிட்டியை பார்க்குறாரு ஒரு 20 வருஷமாக பார்க்குறாரு. அதனால் நாம் நம்பிக்குரியவங்களாக இருந்ததுனால நம்ம சங்கத்தில் இணைஞ்சிருக்கிறாங்க அத்தனை பேரும். நமக்கு வந்து இதுக்கு பின்னாடி நிறைய ஆட்கள் போராட்டத்துக்கு எதுனா பஸ்ஸு வச்சுன்னு வர்றதுக்கெல்லாம் ஆள் இருக்கு. அதனால் அந்த மாதிரி வந்து நீங்கள் நல்லவங்களாக வந்து எல்லாரையும் ஒருங்கிணைச்சு அந்தந்த மாவட்டத்தில் மாவட்ட நிர்வாகிகளை வந்து தேர்வு செய்யுங்க. அதனால் எனக்கு முழு ஒத்துழைப்பு கொடுத்தாங்க. எந்த காரியம் இருந்தாலும் எந்த நேரத்தில் கூப்பிட்டாலும் நான் வரதுக்கு ரெடி. என்னுடைய சக்திக்கு என்ன முடியுமோ அத்தனையும் செஞ்சு முதலமைச்சரை பார்க்கணுமா சீஃப் செக்ரட்டரி பார்க்கணுமா இல்லை நம்ம விவசாயத்துறையினுடைய இது டைரக்டர்களை பார்க்கணுமா தலைவரெல்லாம் நாங்கள்லாம் போயிருந்தேங்க. ஏரி மண்ணெல்லாம் நான் தான் ஆர்டர் வாங்கி கொடுப்பேன் தமிழ்நாட்டுக்கு போகிறேன். இது இதுக்கு போயிட்டு வாயின வந்து எல்லா கலெக்டருக்கும் ஃபேக்ஸ் ஆரம்பித்தேன் அந்த ஆர்டர் யாருக்கும் போட நம்ம கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் இருந்தால் எல்லா கலெக்டருக்கும் போய் அது பின்னாடி தான் ஏரிங்க வாரத்துக்கு இது பண்ணுறது. அதனால் அந்த மாதிரி இருக்கு. இப்போ நம்ம நடப்பயணம் வச்சதுனால இப்போ என்னங்கள் புது திட்டம் வந்து இது டெண்டர் விட்டாங்க
அதனுடைய வீட்டான போற காலம் கிணற்று முடிவு போச்சு. அங்க நம்ம தும்பலை போறதுக்கு கிணற்று வச்சுக்கிறாங்க. அது வந்து கால் பொருள் ஆகல, வந்து யாரும் எடுத்துட்டு முன்ன வரல. அது அமௌண்ட் ஜாஸ்தி அப்படின்னு சொல்லி எல்லாம் செய்ய முடியும். அதனால வந்து நாம் வந்து அந்த அரசு செய்யாததெல்லாம் நாம் செஞ்சு அரசாங்கத்தை சொல்லி போ இது அங்கே வந்து நம்ம 13ஆம் தேதி ஆர்ப்பாட்டம் நடத்தணுங்க. நம்ம 2019 உடனே வந்து அந்த இது ஜீவோ பாஸ் பண்ணி கொடுக்குறோன்னு கலெக்டர் அப்போதைய கலெக்டர் சொன்னார். 24ஆம் தேதி ஜீவோ பாஸ் ஆச்சு. 2020 பாஸ் ஆச்சு. 25ஆம் தேதி ஒன் பாச்சுக்கு வரும். கொரோனா வந்து ஒன் பாச்சுக்கு வரவச்சு அன்றைக்கே ஜீவோ வந்துருச்சு. நிலமெல்லாம் எடுத்துட்டாங்க. இப்போ வந்து காவாயெல்லாம் கட்டுறதுக்கு ரெடியாக இருக்காங்க. இந்த மாதிரி நம்ம நம்ம சக்திக்கு என்ன முடியுமோ நியாயமான கோரிக்கை அரசுக்கிட்ட சொல்லலாம், அதிகாரிக்கிட்ட சொல்கிறாங்க. அதிகாரி எந்த அதிகாரி கேட்காத போனதாக இல்லை. இது வரையும் சொல்லி 100%க்கு 70% வெற்றி ஆயிருந்தது. அதாவது முடிகிறது மட்டும் கட்ட போராட்டம். ஆமாம், அந்த மாதிரி வந்து நாம் காந்தி வழியில் தான் போராட போகிறாங்க. இனிமேல் செய்யாத பட்சத்தில் அங்கங்கே அடையாளம் ஒன்றா வரும். அதுக்கு பின்னாடி தான் ஆர்ப்பாட்டம். அப்புறமேல சம்மந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு எடுத்து சொல்லி அங்கே வந்து இது செஞ்சு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அதுவும் முடிய நம்ம தலைமைச் செயலகம் போய் அதிகாரிகளை சந்தித்து அந்தந்த துறை அதிகாரிகிட்ட முறையிட்டு அதுக்கு என்ன வேணுமோ செய்யலாம். அதுக்கும் முடிய கோர்ட்டுக்கு போகிறாங்க, பொதுநல வழக்கு போட போகிறாங்க. அதுக்கு தான் அந்த நம்ம சங்கத்தை ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணால் மட்டும்தான் கோர்ட்டில் வந்து ஃபைட் பண்ண முடியும். ரிஜிஸ்ட்ரேஷன் இல்லைன்னா உயிர் இல்லாத சங்கத்துக்கு வந்து அங்கே ஏற்றுக்கிறது இல்லை எந்த கோர்ட்டும். அதனால் எல்லாம் நமக்கு அந்த சட்ட வழியில் வந்து ரெண்டு இது வக்கீல் போடுறது. இப்போ ஒவ்வொரு மாவட்டத்தையும் ஒரு ஒரு வக்கீலை நாம் தயார் பண்ணி போட்டோம்ல. செந்தில்குமார் சாமி அவர் பையனும் அங்கே இதில் தான் சென்னை இருக்கிறாரு. அவர்கிட்டையும் பேசி மாநில சட்ட ஆலோசகரை போட்டுக்கலாம். அதனால் வந்து நிறைய வக்கீல்ஸ் இருக்காங்க. நாமெல்லாம் அதை யூஸ் பண்ணிக்கலாம். இனிமேல் அவங்க குறைய வந்து இனிமேல் நாம் முறையாக எப்படி எப்படி அணுகணுமோ அந்த மாதிரி அணுகி சிறப்பாக செஞ்சு ஆமை எவ்வளோ வேகமாக போனாலையும் முயல் எவ்வளோ வேகமாக போனாலையும் ஆமை வந்து மெதுவாக போனாலையும் முயல் தோற்று போகுது. அந்த மாதிரி நாம் ஆமை வேகத்துக்கு போனாலையும் நாம் தான் ஜெயிப்போம். தமிழக நதிகள் இணைப்பு விவசாய சங்கம் இந்தியாவுக்கு முன்னோடியாக இருக்கும். இருக்கும் என்று இந்த வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.